முதல் நீயத்து வரும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், உட நீயத்துக்கேற்ப துன்யாவை தருவான். நீயத்துக்கேற்ப துன்யாவை அல்லாஹ் தருவான். அல்லாஹ் எங்களுக்கு ரமலான தரப்போறான் இன்ஷா அல்லாஹ். இன்னும் அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. 15 ஷாபான் ஆயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, ரமலான் வரப்போகுது. ரமலான் எப்படி வர வைக்கிறது? ஒரு மாசத்துக்கு முந்தி சம்சாவை சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா வர வைக்கிறது? இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது. கஞ்சி காய்ச்சி 30 பேக் எடுத்து 30 நாள் கஞ்சை ஊற்றி டேட் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா நோம்பு, அப்படியெல்லாம் உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சம்பளம் தண்ணி கதை முடிஞ்சு இஃப்தார், சஹர் பால் கிளாஸை குடிச்சு முடிஞ்சு சஹர் முடிஞ்சு. நோம்பு எப்படி வர வைக்கிறது சகோதரர்களே? ஒரு சந்தோஷம் வரணும். இந்த ரமலான் ஒரு குர்ஆனுண்டை வாங்கி என் அல்லாவை நான் நெருங்கும், என் அல்லாவை நான் நெருங்கணும், அல்லாட நெருக்கத்தை அடையணும். ஒவ்வொரு ஜுசு ஒரு நாளைக்கு 4 பக்கம் அல்லாவை விளங்கி குர்ஆனை விளங்கி சகோதரர்களே, அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தோமெண்டா ரமலான் சிறப்பாக மாறிடும். 5 தொழுகை ஜமாத்தோட தொழுகிறது, தொழில்களை கொஞ்சம் முன்னுக்கு பின்னு காக்கிறது, அதிலும் கடைசி 10 சகோதரர்களே, கடைசி 10ங்கிறது அதை அப்படியே ஒதுக்கிருங்க. எல்லா தொழிலையும் கொஞ்சம் வைங்க, கடைசி 10 தொழிலு போக வேணாம். பள்ளிக்கு வாங்க, எத்திகாஃபுக்கு வாங்க. கடைசி 10 மிச்சம் நெருங்கலாம் அல்லாஹ்வை. கடைசி 10 இப்பே வச்சுக்கொள்ளுங்க. ஒரு வேலையும் இல்லை, ஷாப்பிங் இல்லை, ஒன்றும் இல்லை. 21 நோன்புல பள்ளிகளுக்கு வந்தோமா, பெர்னால் தக்பீரோட மஹ்ரிபோட வீட்டுக்கு போகும். அந்த 10 அல்லாஹ்வை மிச்சம் நெருங்கிடலாம். லைலத்துல் கத்ர் அடைஞ்சிடலாம். திட்டமிடுங்க சகோதரர்களே. மலக்குகளோட இருக்கிற காலம், ஜிப்ரீலோட இருக்கிற காலம் கடைசி 10. அதனால் சென்ற ரமலான், அதுக்கு முந்திய ரமலான்களை விடுங்க. அல்லாஹ் நாங்கள் என்ன குற்றம் செய்தோமோ தெரியாது. இந்த ரமலானை சரியான முறையில் திட்டமிடுறதுக்கான இந்த வழிகளை செய்யணும் சகோதரர்களே. அதோடு சேர்த்து எங்களுக்கு தெரியும், தக்வா மஸ்ஜிதுடைய வீட்டுடைய பிரச்சனைகள் இருக்குது. சதக்காக்கள் முடியுமான அளவு இந்த ரமலானோட இந்த பிரச்சனையை முடிச்சுடுறதுக்கு பாரு. 7 ஒரு ஆள் 2 பேர் சேர்ந்தா 7 இன்ஷா அல்லாஹ். உங்களோட வக்ஃபுகள் இருந்தா 7. ஒரு ஆள் முன்னுக்கு வந்தீங்க, நான் வக்ஃப் செய்ய போறேன் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் சொர்க்கத்துல மாளிகையை தந்துருவா உங்களுக்கு. பாருங்க சேஜிக்கு எத்தனை வக்ஃப் போய் இருக்கு. சேஜிகளுக்கு ஒவ்வொரு சேஜிக்கும் எத்தனை வக்ஃப் இருக்குதுன்னு பாருங்க. எவ்வளோ சொத்துகள் போயிருக்குது. இது அல்லாஹ்வோட பள்ளி, இது அல்லாஹுடைய மஸ்ஜித், அல்லாஹுடைய வீடு. நீங்கள் வக்ஃப் செய்ய முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். வக்ஃப் என்றா கர்லு ஹசனா அல்ல, வக்ஃப் என்றா கொடுத்துட்றது அப்படி அல்லாஹ்வுக்கு, அவ்வளோதான் இன்ஷா அல்லாஹ். அதை போய் கியாமத்தில் எடுத்துக்கொள்ளும். தயாராகுமா இன்ஷா அல்லாஹ்? எங்களால் 7 அமல்களில் ஆக சிறந்த அமல் என்னென்னா, நீங்கள் வாழ்கிற நாட்டில் தான் அந்த வக்ஃபை நீங்கள் செய்யும். சஹாபாக்கள் யாரும் வக்ஃப் செய்யாமல் மௌத்தாகல். முதல் நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அல்லாஹ்க்கு தாரது கஷ்டமா? முதல் நீயத்து வைங்க. இந்த நல்ல நாளில் நான் இந்த சூரத்துல் வாக்கியாவுடைய பின்பகுதியை கேட்டேன், நான் முகர்ரபீனாக மாறப்போறேன் இன்ஷா அல்லாஹ், நான் வக்ஃப் செய்யாம மௌத்தாக மாட்டேன். நீயத்து வைக்கீங்களா இன்ஷா அல்லாஹ்? சொல்லுங்களேன் கொஞ்சம் சத்தமா. வக்ஃப் செய்யாம நான் என்ன செய்ய மாட்டேன்? மௌத்தாக மாட்டேன். அல்லாஹ் தருவானிச்சு. முதல் நீயத்து வரும். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், உட நீயத்துக்கேற்ப துன்யாவை தருவான். நீயத்துக்கேற்ப துன்யாவை அல்லாஹ் தருவான். இப்போ நீங்கள் வக்ஃப் செய்யலாம், அல்லாஹ் தருவான் நிச்சயம். சரி, தக்வா மஸ்ஜிதுக்கு புடிங்க, இவ்வளோ வக்ஃப் இது எடுத்தார் அண்ணா. அல்லாஹ் கொடுக்கலையா இந்த நாட்டில் எத்தனை பேர் கொடுக்கலையா? அதை கேள்விப்படுறோமே. அவர் எடுத்து கொடுத்தார் அதை, இவர் எடுத்து கொடுத்தார் இதை. எங்கிருந்து வந்தவங்க அவங்க எல்லாம்? அல்லாஹ் பறக்க செஞ்சது, அல்லாஹ் பறக்க செஞ்சது. அதனால் நீயத்தை வைங்க இன்ஷா அல்லாஹ். ரமலானுக்குள்ளே யோசிங்க, நான் எப்படி ஒரு வக்ஃப் செய்கிறேன். போட்டி போடும், ஏண்டா உங்களோட கபருக்கு வந்துட்டே இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களோட கபருக்கு வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து வக்ஃப்.
அதான் சதக்கா ஜாரியாங்கிற அதுதான். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் கல்வில நீயத்தவங்க இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான நான் போட்டி போட்டு முதலிடத்துக்கு வருவேன், முகர்ரபீனாக மாறுவேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முகர்ரபீன்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை எல்லாம் சேர்த்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على محمد وبارك على محمد. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان. اللهم بارك لنا في شعبان وبلغنا رمضان. اللهم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم. ألف لام ميم. الله لا إله إلا هو الحي القيوم. وعنت الوجوه للحي القيوم. يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. كرف الرحمن يا الله نمري باونغلي مني باياك. نمري تاين دوري باونغلي مني باياك. مني مكر دوري باونغلي مني باياك. ننبرك دوري أستاذ مارك دوري مانو مانوي دوري باونغلي مني باياك. இந்த ஷாபானில் எங்களுக்கு பரக்க செய்வாயாக. ஷாபானை பரக்கத்துள்ள மாதமாக ஆக்குவாயாக. ரமதானை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் ரமதானை அடையும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. ரமதானிலே நோன்பு பிடித்து உன்னை நெருங்குவதற்காக உன்னுடைய கலாமை சரிவர விளங்கி ஓத தௌஃபிக் செய்வாயாக. உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த அமலையும் செய்ய முடியாது யா அல்லாஹ். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். யா அல்லாஹ் குர்ஆன் மூலமாக உன்னுடைய கலாம் மூலமாக முகர்ரபீன்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னை நெருங்கியவர்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் முன்னோர்களுக்கு இந்த பாக்கியங்களை கொடுத்தாய் ரஹ்மானே, எங்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்கு யா அல்லாஹ். பாவம் செய்த அடியார்கள் யா அல்லாஹ் உன்னிடம் கையேந்திருக்கிறோம் ரஹ்மானே, உன்னிடம் கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ், எங்களை கபூல் செய்யா அல்லாஹ். எங்களுடைய உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர் கபருக்கு வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபர்களை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்கியா அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் சாதிக்கும் அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்ல நல்ல எண்ணங்களை தாயா அல்லாஹ். கெட்ட குணங்களை விட்டு எங்களை பாதுகாறியா அல்லாஹ். மௌத்து வரை தொழுகையில் இஸ்திகாமத்தை நசீபாக்கியா அல்லாஹ். நேரத்துக்கு தொழக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஈமானில் உறுதியை தாயா அல்லாஹ். ஈமான் உறுதியை தாயா அல்லாஹ். ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லாஹ். எங்களுடைய நாட்டையும் சீராக்கியா அல்லாஹ். நாட்டு மக்களுக்கும் ஆறுதலை நசீபாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் சந்தித்திருக்கும் பிரச்சினைகள் கஷ்டங்களுக்கு விடிவை கூடியா அல்லாஹ். உன்னிடம்தான் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு இருக்கு ரஹ்மானே. அனைத்து பிரச்சினைகளையும் தீர்த்து வையா அல்லாஹ். அரசியல் பிரச்சினைகளை தீர்த்து வையா அல்லாஹ். சமூக பிரச்சினைகளை தீர்த்து வையா அல்லாஹ். சந்தோஷமாக வாழும் பாக்கியங்களை கொடியா அல்லாஹ். ரஹ்மானே நல்ல இல்மை நசீபாக்கியா அல்லாஹ். குர்ஆனுடைய அறிவை தாயா அல்லாஹ். உன்னை திக்ர் செய்யும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். நல்ல குணங்களை தாயா அல்லாஹ். நல்ல அஹ்லாக்குகளை தாயா அல்லாஹ். கெட்ட குணங்களை விட்டு எங்களை பாதுகாறியா அல்லாஹ். இஹ்லாஸை நசீபாக ரஹ்மானே. உனக்காக வேண்டி அனைத்தையும் செய்ய தௌஃபிக் செய்யா அல்லாஹ். கல்பிலே நீயத்து வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். வக்ஃப் செய்ய வேண்டும் நீயத்து வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த வக்ஃபுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். அடி உள்ளத்தால் உண்மையான நீயத்து வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். துன்யா உனக்கு இலேசானது யா அல்லாஹ். துன்யா உன்னிடத்தில் கேவலமானது யா அல்லாஹ். நன்மைகள் செய்வதற்கு துன்யா வைத்தா ரஹ்மானே. வக்ஃபுகள் செய்வதற்கு பரக்கத் செய்யா அல்லாஹ். நல்ல விசாலமான உள்ளத்தை தாயா அல்லாஹ். இந்த பள்ளியுடைய பிரச்சினை இந்த ரமலானோடு முடிவடைவதற்கு தௌஃபிக் செய்யா அல்லாஹ். அந்த வக்ஃபுடைய பாக்கியத்தை நசீபாக்கியா அல்லாஹ். நாம் ஒவ்வொருவரும் வக்ஃப் செய்யாமல் எங்களை மௌத்தாக்கி விடாதேயா அல்லாஹ். நீ தந்த செல்வங்களுக்கு உனக்கு நன்றி செலுத்துகிறோம் ரஹ்மானே. நீ தந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் யா அல்லாஹ். இன்னும் இன்னும் அதிகமாக பரக்கத் செய்வாயாக. உலக முஸ்லீம்களுடைய உலக மக்களுடைய பிரச்சினைகளை யா அல்லாஹ்
அல்லாஹ் தீர்த்து வைப்பதற்கு நாங்கள் செலவழிக்க தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய முடிவை சீராக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. முகர்ரிபீன்கள் அஸ்ஹாபுல் மைமனா கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் பாவிகள் வழிகட்டவர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. கபருக்கு வர இருக்கிறோம் ரஹ்மானே, கபரிலே நீண்ட காலம் வாழ இருக்கிறோம் ரஹ்மானே, அந்த கபரை சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவாயாக. மஹ்ஷரில் எழும்ப இருக்கிறோம் யா அல்லாஹ், சிராத்தை கடக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் குடிக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், அனைத்தையும் கடக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், அனைத்து இடங்களிலும் உதவி செய்ய அல்லாஹ், அந்த சிந்தனையோடு வாழ தௌஃபிக் செய்ய அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நசீபாக்கி யா அல்லாஹ், நரகத்தை விட்டு எங்களையும் எங்களது பரம்பரையும் பாதுகாரியா அல்லாஹ். ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.